गाइस इट्स मी शाली सो இந்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு पर्सனாலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஒரு மனுஷ இந்த வயசுல எப்பரா இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் யாராவதுல கண்டிப்பா ஒரு செகண்ட் அவர் வீடியோ பாக்கும்போதெல்லாம் யோசிச்சிருப்போம் பா இந்த மனுஷனுக்கு என்ன தில்லடா எப்பரா அந்த பையன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சிருப்போம் அண்ட் சிம்பிளி சரத் அந்த யூடியூப் சேனல்ல ரன் பண்ற சரத் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுத் இந்தியாஸ் தி மோஸ்ட் ஃபேமஸ் நம்பர் 1 ஃபேமஸ் கோஸ்ட் ஹண்டிங் சேனல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளி சரத் அவரோடது தான் சோ புதுசா ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணாரு அவர் நினைச்ச மாதிரியே வந்து அந்த கான்செப்ட் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ இந்த விஷயம் எல்லாம் வந்து ஆல் ஆஃப் சடனா நடந்துச்சா அப்படிங்கிட்ட கண்டிப்பா கிடையாது அதுக்கு பின்னாடி அவருடைய 9 வருடங்களோட உழைப்பு இருக்கு சோ இந்த ஜர்னில கண்டிப்பா நம்ம இந்த வீடியோட எண்ட்ல நம்ம புதுசா நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்போம் லைஃப்ல என்னென்ன விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து யூனிக்கா வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஐகான் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம யூனிக்கா தெரியணும் எந்த இடத்துல நம்ம வந்து காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இவரோட லைஃப் ஜேர்னிலேருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுப்போம் பிகாஸ் அவர் பண்ண மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப திங்க் பண்ணி வைஸாக மூவ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து வெள்ளூர் 1993 பார்ன் ஆயிருக்காரு அண்ட் அவங்களுடைய அப்பா ஒரு ஆர்மி மேனுன்றதுனால நிறைய இடத்துல அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்போசர் பண்ண சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மூவ் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோட ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனது இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அந்த வெள்ளூரில் ஒரு குட்டி கிராமத்தில் தான் பண்ணியிருக்காரு அந்த கிராமத்தோட எல்லா விஷயத்தையும் சேர்ந்து எல்லா ஒரு கிராமத்தில் எப்படியெல்லாம் வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போமோ அது எல்லாமே அவருக்கு இருந்திருக்கு அண்டு அதுக்கப்புறமா அவர் காலேஜ் 12th முடித்த உடனே காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒரு பாலிடெக்னிக் கவர்மெண்ட் காலேஜில் தான் ஜாயின் பண்ணுறாரு ஸோ அங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் சொல்கிற விஷயம் அவருடைய Q&A கூட நிறைய சொல்லியிருப்பார் ஒரு சிம்பிளாக என் கேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்து எல்லாருக்கிட்டே டக்குன்னு பேசிடுவேன் யாராச்சும் என்ன எதனா ஒரு ஸ்டாஃப் என்ன எதனா வந்து எதனா கேள்வி கேட்டால் கூட இல்லை நான் பண்ணாத விஷயத்தை நீ வந்து யாராச்சும் என்ன பனிஷ் பண்ணால் கூட டக்குன்னு எதிர்த்து கேள்வி கேட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்பவே ரகடு தான் போல் ஸோ ஆனால் கேர்ள்ஸுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா இவருக்கு அது ஒரு விஷயத்தையும் நான் இங்கே வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் பிகாஸ் இவருக்கு ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸுங்க பசங்க இவருக்கு இவரோட வீடியோஸுக்கு இவருடைய பிக்சர்ஸுக்கெலாம் வந்து எவ்வளோ ஃபேன் பேசஸ் இருக்காங்களோ அதில் வந்து அதிகமாக வந்து கேர்ள்ஸ் தான் இருப்பாங்கன்றது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ஸோ கமிங் டு த பாயிண்ட் அவர் காலேஜ் பண்ணுறப்போ அவருடைய பாலிடெக்னிக் பண்ணிகிட்டு இருக்கப்போவே வந்து அங்கே நிறைய நம்ம காலேஜிலலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸு அந்த ஸ்டேஜ்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு அங்கே போய் பேசுகிறப்போ மிமிக்ரி பண்ணுறப்போ ஏதாச்சும் ஸ்டேஜ் டாக்லாம் கொடுக்குறப்போ அவங்க ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நீ நல்லா பண்ணுறப்பா நீ வந்து ஆர்ஜேக்கு விஜேக்கெலாம் ட்ரை பண்ண எஃப்எம்க்கெலாம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து மச்சான் நிறைய டேலண்ட் இருக்குடா டே இங்கே கூட தான் வந்து நல்லா பேசுகிறேன் பார்த்தா ஸ்டேஜிலலாம் வேறு லெவலில் கலக்குறடான்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே மோட்டிவேட் பண்ணவர் ஓகே நம்ம ஆளுக்கு வந்து என்னாச்சு நம்ம போகிறோம் சேனலில் வந்து எல்லா சேனலுக்கும் ஆடிஷன் கொடுக்குறோம் ஏதாச்சும் குட்டி சேனல் இருந்தால் கூட பரவாயில்ல ஆடிஷன் கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்து பெரிய சேனலுக்கெலாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் போகிற இடம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க இன்று போய் நாளைவா அப்படின்ற மாதிரி போகிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்குது பட் ஸ்டில் அவர் வந்து விடாமுயற்சியோட எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் அப்போ வந்து ஒரு லோக்கல் சேனலில் அவர் ட்ரை பண்ணுறப்போ அவரை பிடிச்சி வந்து நீ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்லேயே நிறைய டிவியில் பார்த்துருப்போம் இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் கூட அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவர் எல்லா வேலையும் வாங்கிட்டு கடைசியில் நீ ரொம்ப லோக்கலாக பேசுகிற உன்னுடைய ஸ்பீச்சிங் உன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சரியில்லை உன்னோட அந்த நீ கம்யூனிகேட் பண்ணுற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கி முடிச்சுட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுடுறாங்க ஸோ ஆனாலும் இதுக்கப்புறமும் ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மூஞ்சில் கையை வச்சுட்டு உட்காராமல் அடுத்தடுத்து அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு இப்படியே வந்து அவருடைய டிகிரி பாலிடெக்னிக் டிகிரியும் போகுது அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ அம்மா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண சொன்னோடனே இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்பையும் வந்து நடக்கிற எல்லா ஆடிஷனுக்குமே வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு ஸோ ஆடிஷனுக்கு ட்ரை பண்ணுறப்போ இந்த வேந்தர் சேனல் அந்த மதிமுகம் பெப்பர் டிவிலாம் நிறைய அப்போது நம்ம நைன்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் பெப்பர் டிவிலாம் அப்போ தான் வந்து பூம் ஆகிற டைம் ஸோ அந்த டிவிலாம் ஓகே இந்த டிவிலலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய பெரிய லெவலில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு அங்கே வந்து டாப் ஃபைவ்ல வராரு ஸோ டாப் ஃபைவ்ல வந்த நம்ம சரத்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க சேப்பா நல்லா சொல்கிறடா நீ நல்லா பண்ணுறடா அப்படின்னுட்டு அங்கே வந்து நீ உன்னுடைய
எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு, உன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஏதாச்சும் நீ பேசுன்னு சொல்லி சொல்கிறப்போ அவர் வந்து ஒரு அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து அது கதைன்னு நினைக்கிறோம் பட் ஆனால் அவர் சொல்கிற விஷயத்த வந்து யாருமே நம்ம கை தட்டி நல்லா சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிற விஷயம் வந்து எல்லாருமே ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை. என்னென்னா அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசில் இவருக்கு புத்தி தெரிஞ்சு நல்லா அந்த மெமரி அவருக்கு நல்லா இருக்குது மைண்டில், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்ச விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து இது மாதிரி பேய் பிடிச்சிருச்சு, நாங்கள் வீட்டில் இருக்கிறப்போ எங்கள் அம்மா திடீர்னு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து எங்கள் அம்மா வாய்ஸ் எல்லாம் மாற்றி அப்படியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி எடுத்துகிட்டு வந்து கடிக்கிறது, சரக்கு எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்தா உண்மையாலே எங்கள் அம்மாவுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பூசாரி வந்து பூசாரி கிட்டே காட்டுறப்போ உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போவே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்களா, இந்த மாதிரி நான் இறந்துட்டேன், அந்த பையன் எங்கள் அவங்களுடைய அப்பா ஒரு பையன் வந்து இறந்துட்டுருப்பாங்க அவங்க வீட்டு பக்கத்தில், லைக் வீட்டு பக்கத்தில்னா அவங்க ஊர் பக்கத்தில். ஸோ அந்த அவங்கள வந்து நான் பார்க்கணும், அவங்க அப்பா அம்மாவை போய் கூப்பிட்டு வந்து சொல்லி அனுப்புவாங்களாம். ஸோ அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தவங்களே இவங்க அம்மாவும் வந்து என்னை மன்னிச்சிட்டு, இவங்க அம்மா அதாவது இவங்க அம்மா அவங்க அம்மா உடம்புல வந்து அந்த பையன் இருக்கானாமா. ஸோ அவங்க அம்மாவும் வந்து என்ன இப்போ அவங்க அப்பா அம்மா அந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தவொடனே அந்த பேரண்ட்ஸ் இறந்து போன அப்பா அம்மா இருக்கா இறந்து போன பையனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தோடனே போய் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அவங்கள விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறாராம். ஸோ பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணோடனே ஓகே அவங்களுக்கும் பேய் வந்து போயிடுச்சான். போய் கதறினோடனே லைக் அவங்களும் வந்து பார்த்தோடனே எல்லாமே முடிஞ்சிட்டு ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து அவர் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிட்ருக்கு. இந்த விஷயத்தை வந்து எங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் டிவி ஆடிஷனில் அவர் சொல்கிறாரு, உன்னோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே. ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய வேலூரில் நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் நானும் வேலூர் தான், நானும் சின்ன பிள்ளைகளும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்குமே அது அப்படியே டெப்த்தாக வந்து மனசில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்று எனக்கு ஒரு சைடு வந்து இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தாலும் இவர் சொல்கிறப்போ எனக்கும் ஆமாம்ல நம்மளும் இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலலாம் பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி நிறைய நடக்குது போலாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து நீ பேப்பர் டிவியில் அந்த சேனலில் ஆடிஷன் நல்லா பண்ணணும், நீ கண்டிப்பாக உனக்கு வீச்சே சான்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து ஒரு கால் கூட அவருக்கு வரவே இல்லை. அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு, என்னடா இது, நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடுச்சு, நம்ம அடுத்த லெவல் போவோம்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கருத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வராரு, எம்பிஏ பண்ணுறாரு. எம்பிஏ பண்ணுறப்போ அவருக்கு நிறைய விஷயத்த சென்னையில் கற்றுக்கிறாரு. ஸோ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்குது, நிறைய லிங்க் கிடைக்குது. ஸோ அப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே அவர் டக்குன்னு போயிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸை போஸ்ட் பண்ணல, அதை பற்றின நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணுறாரு. ஸோ எப்படியெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் பற்றி ஏகப்பட்ட விஷயம் நூக் அண்ட் கார்னரும் எல்லாத்தையும் வந்து தேடி கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆசையாக அவர் வாங்கின பைக்கை விற்றுட்டு வீட்டுக்கு போய் கேட்டால் அவ்வளோதான் பிறந்து கட்டிடுவாங்க, இதுக்கு மேலேயும் காசு செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் அவரோட பைக்கை விற்றுட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு சின்ன மினி கேமராவும் அண்ட் பேசிக்காக ஒரு லேப்டாப்பும் வாங்கினார். ஸோ இதை வச்சு சின்ன சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு அவர் போட்ட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேட்டிவ் ப்ளேஸ்லேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணார். பிகாஸ் அவங்க ஊர் அவருக்கு வந்து அவ்வளோ பிடிக்குமா, அதனால் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாரு. வீடியோஸ் நிறைய வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ்லாம் வந்து வீடியோ போடுறாங்க. அந்த இந்த வேலூர் கோட்டையெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் வந்து வந்து வேலூர் விசிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோட்டையை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. பெருசாக ஒரு க்ரோத்துமே அவருடைய சேனலில் எதுவுமே இல்லை, பட் அங்கே ஒரு நாப் எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல அவர் யோசிக்கிறாரு, ஓகே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறோம் பட் ஸ்டில் நம்மளுடைய சேனலில் ஒரு க்ரோத்துமே இல்லை, ஒரு வியூஸும் வரல, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் வரலன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஓகே நம்ம எல்லாரும் பண்ணுறது தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்திங் வி ஹாவ் டு டூ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யூனிக்கான விஷயத்தை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அண்ட் அதில் ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு, அதுதான் வந்து கரியங்காட்டு குப்பம் அந்த வீடியோ. அந்த மாதிரி அந்த வீடியோவில் வந்து ஒரு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, அந்த கிராமத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிற கொஞ்சம் த்ரில்லிங்கான ஹாரரான விஷயத்தை வந்து காமிச்சிருப்பார். ஸோ அந்த வீடியோ அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யூட்டர்னை கொடுத்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டாங்க, வியூஸ் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் வந்து ஓகே இதுதான் விஷயம், இதுதான் பாயிண்ட்டு, மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், எல்லாரும் பார்க்குறத எல்லாரும் அவங்க வந்து கேட்குறத வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் அவர் கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸாக போட ஆரம்பித்தார். ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரியே, அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஏகப்பட்ட ஃபேன்ஸ், ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அவருடைய அடுத்த கோஸ்ட் வீடியோக்கு ஈகராக எப்போ ப்ரோ வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்த அவருடைய வீடியோ
வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆச்சு. ஸோ இன்னைக்கு இன் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் கோஸ்ட் ஹண்டிங் சேனல் அப்படின்ற பேரை அவருடைய சிம்பிளி சார் சேனல் எடுத்திருக்குன்னா அதுக்கு அவர் பட்ட 9 வருடங்கள் ஆணைய உழைப்பு, ஸோ 9 வருடங்கள் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் இன்னைக்கு அவர் வந்து இந்த நிலைமைக்கு விட்டுருக்கு. ஸோ மக்களை இவருடைய லைஃப் ஜேர்னியில் நம்ம நிறைய விஷயத்த வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இவளோட லைஃப் ஜேர்னிலேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, பி லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.